Welcome to ILAN’S capture. Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஃபலாஃபில் வித் ஹம்மஸ். இது மிடில் ஈஸ்ட்ல ரொம்ப ஃபேமஸ் ஆன ஸ்நாக் ரெசிபி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல ஃபலாஃபில் செய்ய ஒரு கப் மூக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கட்டு ஸ்பிரிங் ஆனியன், கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய். அடுத்து கொத்தமல்லி விதையையும் சீரகத்தையும் நான் குறக்குறப்பா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான சால்ட்டு, சில்லி பவுடர், அடுத்து வெள்ளை எள், கொஞ்சமாக பேக்கிங் சோடா. அடுத்து ஒரு பிளெண்டர் எடுத்துட்டு பேக்கிங் சோடா, வெள்ளை எள் தவிர மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இதில் ஆட் பண்ணி நல்லா குறக்குறப்பா அரைச்சி எடுத்துக்கிறேன். பிளெண்டர் இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிக்சியிலே நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறக்குறப்பாகவே எடுத்துக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை, அதையே நல்லா மிக்ஸ் பண்ணி நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதோட எடுத்து வச்சுருக்க பேக்கிங் சோடாவையும் எல்லையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையால் ஒரு முறை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப்ஸ்க்கு நல்ல பேட்டிஸாக நான் தட்டி எடுத்துக்கிறேன். இந்த பேட்டிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கனமாக இருக்கணும். இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும். நம்ம இதை கனமாக சேர்த்துருக்கனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா வெந்து ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரவுன் வந்தவுடனே இதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபலாஃபிலுக்கு தொட்டுக்கு தேவையான ஹம்மஸ். இதுக்கு நான் 1/4 கப் வேக வச்ச மூக்கடலை எடுத்திருக்கேன். அதோடு ஒரு 4 பல்ல அளவுக்கு பூண்டு, வெள்ளை எள் 1 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவுக்கு, அடுத்து இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், அடுத்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் முதல்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். மீதி ஆயிலை நான் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்ல ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணால் தான் இதனுடைய எக்ஸாக்ட் டேஸ்ட் உங்களுக்கு வரும். அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய கிறிஸ்பியான ஃபலாஃபில் வித் ஹம்மஸ் ரெடி. வெளியில் கிறிஸ்பியாகவும் அதே சமயம் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிள், அதே சமயம் ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபியும் கூட. இந்த ஃபலாஃபில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்கருக்கு பேட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே அளவோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க.